இந்திய ராணுவம் பாதுகாப்பு மற்றும் அது குறித்த பல்வேறு நிகழ்வுகளையும் செய்திகளையும் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அடுத்தாடி ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை கீழே இருக்கிற இந்த பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும் வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவின் டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம் மேம்படுத்தி தயாரித்த குயிக் ரியாக்ஷன் வாகனத்தை டாடா நிறுவனம் டெலிவரி செய்திருக்கிறது திங்கக்கிழமை என்று இந்த வாகனங்களை ராணுவம் டாடா நிறுவனத்திடமிருந்து பெற்றது சண்டை ஏற்படும் பொழுது இந்த வாகனங்கள் ராணுவத்திற்கு பேருதவியாக இருக்கும் எனவும் இவை ராணுவத்தின் திறனை வலுப்படுத்தும் எனவும் அந்த நிறுவனமானது கூறியிருக்கிறது மேலும் இந்திய விமானப்படையின் நாற்பத்தி ஐந்து ஸ்குவாடான் பிளையிங் டேக்கர்ஸ் தேஜாஸ் படையணியானது கிழக்கு எல்லைக்கு அனுப்பப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதிகரித்து வரும் சீன போர் விமான ஊடுருவல்களை எதிர்கொள்ள சூலூரிலிருந்து தேஜஸ் படையணியானது தற்பொழுது சீன எல்லைக்கு நகர்த்தப்படுகிறது தற்பொழுது சீன விமானங்களுக்கு எதிராக இந்திய விமானப்படை மிக் டுவெண்டி மற்றும் மிராஜ் டூ விமானங்களை பயன்படுத்தி வருகிறது இந்நிலையில் தற்பொழுது தேஜாஸ் மற்றும் ரஃபேல் விமானங்களை களமிறக்க இந்திய விமானப்படையானது திட்டமிட்டு இருக்கிறது இதில் தேஜஸ் ஆனது லடாக் பகுதியில் திறம்பட செயல்படக்கூடியது ஏற்கனவே லடாக் பிரதேசத்தில் கடும் குளிரிலுமே கூட இது சோதனை செய்யப்பட்டு குறிப்பிடத்தக்கது மேலும் தற்பொழுது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கிடையே போர் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் உக்ரைனானது ஜெர்மனியிடமிருந்து எதிர்ப்பு அமைப்புகளை பெற்றிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒலக்ஸ்கி ரெஸ்னிகோ என்பவர் உறுதிப்படுத்தியும் இருக்கிறார் தற்பொழுது மூன்று அமைப்புகளை உக்ரைனானது பெற்றும் இருக்கிறது இதில் மூன்று விமான எதிர்ப்பு அமைப்புகளுடன் அதற்கு தேவையான அளவுக்கு அதனுடைய வெடிபொருட்களும் பெறப்பட்டு விட்டதாக அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஜெர்மனியிடமிருந்து மொத்தமாக பதினைந்து அமைப்புகளை தற்பொழுது உக்ரைன் எதிர்பார்த்திருக்கிறது அவற்றுள் முதல் தொகுதி மூன்று அமைப்புகள் தற்பொழுது

மேலும் இன்னொரு செய்தி என்னவெனில் சட்டவிரோதமான சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தில் உலக நாடுகள் இணைவதற்கு எதிராக அந்த நாடுகளை இந்தியா எச்சரித்திருக்கிறது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக அமைக்கப்பட இருப்பதால் அதற்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகிறது இந்த பாகிஸ்தான் சீனா இணைப்பை அதிகரிக்கும் நோக்கத்துடன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் சிபிசி என்று அழைக்கப்படக்கூடிய சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடமானது அமைக்கப்பட இருப்பதால் இந்தியா சீனாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதனையும் மீறி இந்த திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளித்து சீனா செயல்பட்டு வருவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி வருகின்றன அண்மையில் கூட சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் திட்டத்தின் கூட்டமானது அந்த கூட்டத்தில் இந்த விரும்பக்கூடிய சர்வதேச வரவேற்பதாக சொல்லி இரு நாட்டு பிரதிநிதிகளுமே தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனிந்தபாக்சி அவர்கள் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் இணைய சில நாடுகள் அதில் பங்கேற்பதாக தகவல்கள் வருகின்றன இது போன்ற நடவடிக்கை மூலம் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் அதனுடைய ஒருங்கிணைப்பையும் பாதிப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது பாகிஸ்தானால் சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய எல்லைப் பகுதியில் அமைக்கப்படும் இந்த திட்டத்திற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கிறது இதனை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இன்னொரு செய்தி என்னவெனில் இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்கப்போவதாகவும் அந்த ராணுவ தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்களை வாங்குவதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் ஒப்புதல் அளித்திருப்பதும் இதில் ட்ரோன்கள் கார்பைன்கள் மற்றும் குண்டு தொலைக்காத ஜாக்கெட்டுகளும் அடங்கும் என்றும் தெரிகிறது அது குறித்த சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் சீனாவுக்கு அதனுடைய பாணியிலேயே பதில் சொல்லக்கூடிய இந்தியா இருபத்தி எட்டாயிரம் கோடிக்கு ஆயுதங்களை வாங்கவிருக்கிறது இந்தியா சீனாவுடன் நட்பாகவே இருக்க விரும்பினாலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கிழக்கு லடாக்கில் சீனாவின் தவறான ஊடுருவலுக்கு பிறகு இந்தியா அந்த நாட்டின் மீதான அணுக்கமான கொள்கையை கைவிட்டுவிட்டது அவர்களின் செயல்களுக்கு பதிலளிக்க இந்தியா செவ்வாய்க்கிழமை ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கிறது அதன்படி நாட்டின் பாதுகாப்பை மேம்படுத்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆபத்தான ஆயுதங்களை இந்தியா வாங்குகிறது அதோடு ட்ரோன்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க முடிவும் செய்திருக்கிறது இந்தியாவை தாக்குவதற்கு சீனா தொடர்ந்து ஆளில்லா விமானங்களின் எண்ணிக்கையையும் வலிமையையும் அதிகரித்து வருகிறது எனவே இதனை கருத்தில் கொண்டே இந்திய படைகள் இப்பொழுது ட்ரோன்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவு செய்திருக்கிறது கண்காணிப்பு மற்றும் தாக்குதலுக்காக ஸ்வர்ன் ட்ரோன்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகமானது ஒப்புதல் அளித்திருக்கிறது இந்த ஆளில்லா விமானங்கள் உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடமிருந்து மட்டுமே வாங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பாதுகாப்பு ராஜ்நாத் சிங் தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பாதுகாப்பு கையகப்படுத்துதல் ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஆயுத படைகளுக்கு இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகமானது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலும் உறுதிபட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும்

உள்நாட்டு தயாரிப்பான ஆளில்லா விமானங்களின் திறனும் நிரூபிக்கப்பட்டது கண்காணிப்பு மற்றும் தாக்குதல்களுக்காக உள்நாட்டு வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை என்று ஒப்புதல் அளித்திருக்கிறது விமானங்கள் வாங்கப்படும் என்பது குறித்து அமைச்சகமானது வரையிலும் தெளிவுபடுத்தவில்லை இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகமானது ஒப்புதல் அளித்திருக்கிறது இதில் ஆளில்லா விமானங்கள் மட்டுமில்லாமல் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு மிகவும் தேவையான நான்கு லட்சம் கார்பென்களும் ராணுவத்திற்கு வாங்கப்படும் என்று தெரிகிறது இது தவிர புல்லட் ஜாக்கெட்டுகளுக்கான பதினான்கு விரைவு ரோந்து படகுகள் கடலோர காவல்படை ஆகியவையும் வாங்கப்படும் மேலும் இந்திய கடற்படையின் பலத்தை வலுப்படுத்த அமைச்சகமானது முடிவும் செய்திருக்கிறது அதன்படி கடற்படைக்கு ஆயிரத்து இருநூற்றி கிலோவார் திறன் கொண்ட மேம்பட்ட கடல் எரிவாயு டர்பைன் ஜெனரேட்டர்களை வாங்குவதற்கும் பாதுகாப்பு கையகப்படுத்துதல் கவுன்சிலானது ஒப்புதல் அளித்திருக்கிறது இந்த ஜெனரேட்டர்கள் இந்திய கடற்படையின் கொல்கத்தா கிளாஸ் கப்பல்களில் நிறுவப்படும் இதன் மூலம் கடலில் செயல்படும் பொழுதும் எளிதாக மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ள முடியும் இது தவிர மேலும் இன்னொரு செய்தி என்னவெனில் ஐரோப்பாவிற்கு வழங்கும் எரிவாயுவின் அளவை மீண்டும் குறைத்து அங்கிருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கையோடு ரஷ்யா விளையாடுவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியிருக்கிறது ஜெர்மனிக்கு வழங்கும் எரிவாயு அளவில் மீண்டும் இருபது சதவீத அளவிற்கு குறைப்பதாக ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிசக்தி நிறுவனமான கேஸ் புரோமானது அறிவித்திருக்கிறது மேலும் டர்பைனில் பராமரிப்பு வேலைகளை முன்னெடுப்பதை அனுமதிக்கவே இந்த நடவடிக்கை எனவும் அது விளக்கம் அளித்திருக்கிறது ஆனால் எரிவாயு வளங்களை குறைக்க எந்தவொரு தொழில்நுட்ப காரணமும் இல்லை என்று ஜெர்மனி கூறியிருக்கிறது ஏற்கனவே எரிவாயு வழங்கும் அளவை

ஐரோப்பிய மக்களின் வாழ்க்கையை கடினமாக்க ரஷ்யா வேண்டுமென்றே முயன்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அது மட்டுமில்லாமல் ஐரோப்பாவிலேயே பொருளாதாரத்தில் முதன்மை நாடான ஜெர்மனி தற்பொழுது எரிவாயு வளங்களில் கட்டுப்பாடுகளை வைத்திருப்பது என்பது மோசமான நிலை என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதனிடையே எதிர்வரக்கூடிய மார்ச் மாதம் வரையில் எரிவாயு பயன்பாட்டை பதினைந்து சதவிகிதம் வரையிலும் குறைக்க ஐரோப்பிய அமைச்சர்கள் திட்டம் ஒன்றையும் வகுத்திருக்கிறார்கள் இந்த திட்டத்திற்கு இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளும் தற்பொழுது ஒப்புதல் அளித்திருப்பதாகவே தகவல் வெளியாகியிருக்கிறது குளிர்காலம் நெருங்கி வருகிறது எரிவாயு சிக்கனம் அல்லது பற்றாக்குறையால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் செக் குடியரசு தொழில்துறை அமைச்சரான ஜோசப் சிக்கேலா என்பவர் மேலும் இது போன்று பல்வேறு விதமான தகவல்களையும் செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பாக சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்